அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க விரும்பிய நபரோடு யாரு கூடயாவது உங்களுக்கு சுத்தமா எனக்கு கான்டாக்டே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா கான்டாக்ட் இல்ல, 1 வருஷமா கான்டாக்ட் இல்ல, 10 வருஷமா எங்க 2 பேருக்குள்ள கான்டாக்டே இல்ல, அந்த நபரை நான் எப்படியாவது என்ன தேடி வர வைக்கணும், நான் அவங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு எனக்கு எந்த வழியுமே கிடையாது, ஆனா அவங்க நினைச்சாங்க அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் விரும்பக்கூடிய அந்த ஒரு நபர் எங்கே இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுடைய கான்டாக்டுக்கு வந்துருவாங்க. உங்கள் 2 பேருக்குள்ள கேப்பு எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக வருவாங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தையை வெறும் 44 நாட்களுக்கு தொடர்ந்து 108 முறை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நீங்க விரும்பிய அந்த ஒரு நபர் உங்களுடைய கான்டாக்டுக்கு வந்துருவாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னுடைய கமெண்ட் பாக்ஸில், நான் விரும்பின நபர் வந்து இப்போதைக்கு என் கூட கான்டாக்டில் இல்லை, நாங்கள் 2 பேருமே பிரிந்து பல வருஷம் ஆயிடுச்சு, இப்போ திடீர்னு அவங்க கூட பேசணும்னு தோணுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணதுனால என்னை வந்து தனியாக ஒதுக்கி விட்டுட்டாங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம், நான் என்னுடைய அப்பா அம்மாவோட திரும்ப சேரணும், அவங்க என்னை மன்னித்து என்கிட்ட திரும்ப வந்து சேரணும் அப்படின்றத சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் கணவன் மனைவியே பல வருஷமாக பிரிஞ்சிருப்பாங்க, கொஞ்ச நாள் கழித்து தான் நாம் பண்ணது தப்பு அப்படின்றத உணர்ந்திருப்பாங்க, இல்லை அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க, ஆனால் திரும்ப போயிட்டு பேச முடியாத சூழ்நிலையாக இருக்கும், அவங்கள எப்படி கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வெறும் 44 நாட்கள் மட்டும் நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலே போதும் போதும். இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு மந்திரமும் சொல்லணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது, இது வந்து ஒரு சுவிட்ச்வேர்டு மெத்தடு தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சமஸ்கிருதத்தில் எப்படி மந்திரங்கள் ஜபிக்கிறோமோ அந்த மாதிரி இது ஆங்கிலத்தில் சுவிட்ச்வேர்டு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வார்த்தையை நாம் தொடர்ந்து 44 நாட்கள் சொல்லிட்டு வரும்பொழுது நாம் நினைத்த காரியம் நமக்கு நிறைவேறும், அதாவது நாம் விரும்பிய நபர் நம்மளை தேடிட்டு வருவாங்க. உங்கள் 2 பேருக்கும் சுத்தமாக கான்டாக்டே இல்லை அப்படின்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த நேரத்தில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு 5 நிமிடத்திற்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு உடனே நீங்கள் தூங்கிடுங்க. தினமும் இரவு நீங்கள் செய்யணும். உங்களால் காலையில் செய்ய முடியும் அப்படின்னா காலையில் எழுந்த உடனே இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும். அதாவது நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னா, சடன்லி ரீச் கனெக்ட் பிட்வீன், உங்களுடைய பெயரும் நீங்கள் விரும்பிய நபருடைய பெயரும் சொல்லணும். இப்போ உங்களுடைய பெயர் ராஜா, நீங்கள் விரும்பிய நபருடைய பெயர் ராணி அப்படின்னா, சடன்லி ரீச் கனெக்ட் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி அப்படின்றத நீங்கள் சொல்லணும். இந்த இடத்துல நீங்கள் அவங்களுடைய நேமை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த நபரை எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த ஒரு பெயரை வைத்து நீங்கள் இந்த ஒரு வேர்டை சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, ஆனால் நீங்கள் அவரை ராஜான்னு சொல்லிட்டு கூப்பிடாம ராஜின்னு தான் கூப்பிடுவீங்க அப்படின்னா, அவரோட பேரை ராஜ் அப்படின்னே சொல்லணும். எப்படின்னா, சடன்லி ரீச் கனெக்ட் பிட்வீன் ராஜ் அண்ட் ராணி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இந்த மெத்தடை தொடர்ந்து 44 நாட்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் விரும்பிய நபர் உங்களை தேடிட்டு வருவாங்க. இதில் எந்தவித டவுட்டுமே வேணாம், 100% எல்லாருக்குமே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது, அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.